Gila. வேற யாரையும் வச்சிருந்தா நான் பக்கத்துல இருக்கணும். அவங்க சும்மா போய் சொல்லிருக்கேன். அப்படி இல்லனே, அதாவது உள்ள இருந்து
சொல்றாங்க, சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாங்க. இவரை வந்து அதுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சா 2 மணிக்கு விடணும். அடுத்த காலையில 6 மணி வரைக்கும் அடிச்சாக்க ரொம்ப டயர்டா இருக்குல்ல, போய் கேரளால போய் 10 நிமிஷம் கிடைச்சா போய் ரெஸ்ட் எடுக்கிறது அவ்வளவுதான். இல்ல 6 மணிக்குன்றது வேற என்னமோ நினைச்சேன். எனிவே அதான் அவங்க மேல வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும்தான், இவர் வந்து அடிக்கடி எங்கேயாவது போயிடுறாப்ல மாட்டா படுத்துவான். அதை நாங்க சொல்லிடுறேன் சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருக்காங்க நம்பியில போதுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல நாட்டுக்கும் ப்ரொடியூசர் ஹீரோ சுதாசனுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அது என்னங்க, ஃபஸ்ட்டு நான் கதை சொல்ல வந்தேன் டேரக்டர், ஒரு ஸ்கிரிப்ட் பவுண்டட் ஸ்கிரிப்டோட நான் அப்படியே பார்த்தேன். அதில் ஒரே ஒரு லைன் இருந்துச்சு, அப்பா என்னால் செவர்லாம் ஏறி குவிக்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு. சரி ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நம்மளை வச்சுக்குவேன் நினச்சி ஓகே சொல்லிட்டேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஷூட்டிங்கில். லைஃப் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னாக்க, ஒரு கண்டினியூஸாக ஒரு 20 டேஸ் ஆஃப் ஷூட் முடிஞ்சு லாஸ்ட் டேல இந்த கொரோனா லாக்டவுன் 10 o'clock லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல, எல்லோரும் கிளம்பி போகணும் அப்படின்றப்ப சார் கேக் வெட்டணும் அப்படின்னாங்க. சரி யாருக்கோ பர்த்டே போல கேக் வெட்டுறாங்க அப்படின்னாக்கா வாங்க வாங்க முன்னாடி கூப்பிட்டாங்க. நமக்கு பர்த்டே இல்லை நமக்கு தெரியும்ல, யாருக்கோ பர்த்டே போல மரியாதைக்காக கூப்பிட்றாங்க. கேக்கை ஓப்பன் பண்ணால் மிஸ் நமோ சார் இருந்துச்சு பாருங்க.